ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்முஜி கிச்சன். நீ தீபாவளி வரப்போகுது. தீபாவளினாலே பலகாரம் இல்லாமல் எப்படிங்க? தீபாவளி ஸ்பெஷலாக நீ டெய்லி ஒரு பலகாரம் பார்ப்போம். மொறுமொறுப்பான, ரொம்ப சிம்பிளான, 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன். அதை பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க, நான் அது இல்லாமல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் அந்த ஸ்வீட் செஞ்சிடலாங்க. இதை பாருங்கள், பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா பாங்க, இழுக்கிற அளவுக்கு நல்லா பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக இப்போ இதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ கட்டையில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி பால். இது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதா மாவே கொட்டி தேய்க்கலாமே, ஏன் அரிசி மாவு தேய்க்கலன்னு நினச்சிடாதீங்க. மைதா மாவு சேர்க்கக்கூடாது, அந்த மொறுமொறுப்பு வராது. நம்ம அரிசி மாவு தான் தொட்டு இதை தேய்க்க மட்டும் வச்சுக்கலாம். இப்போது இந்த பதத்துக்கு எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்குவோம். இப்போ எல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போது ஒவ்வொரு லேயராக எடுத்து மேலே நெய் தடவிக்குவோம். ப்ளஸில் எல்லாத்துக்கும் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி வச்சுக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக அரிசி மாவு தூவிக்குவோம். இதுக்கு மேலே அடுத்த லேயர் எடுத்து வச்சிடலாம். நான் அரிசி மாவு இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் அரிசி மாவு தடவுறேன். நெய் இல்லாட்டி பட்டர் எது வேணாலும் தடவிக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இப்போ நெய் தான் தடவிடுறேன். இப்படி ஒவ்வொரு லேயராக நம்ம அதே பட்டர் நெய் ஏதாவது ஒன்று தடவிட்டு அரிசி மாவு சேர்த்துட்டு மேலே ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம். நீ அடுத்த லேயரை எடுத்து வச்சிடலாம் மேலே. இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்படியே ரோலாக எல்லாத்தையும் சேர்த்து இறுக்கமாக சுற்றிடுங்க. இப்போ டைட்டாக சுற்றினதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் ரோலை கட் பண்ணி எடுத்துடலாம், தனியாக வச்சுருவோம். இப்போ இந்த ரோல்களை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். ஒன்று ஒன்றா ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு சூப்பராகவும் செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் மாற்றிக்கிறேன். கட் பண்ணி எடுத்த எல்லா லேயரையும் கட் பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தோடனே உள்ளே பாருங்கள், நல்லா லேயர் லேயராக அழகாக வந்திருக்கு அடுக்கடுக்காக. இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் அரிசி மாவு லைட்டாக கட்டையில் தேய்ச்சிட்டு நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்கதை இந்த மாதிரி தேய்ச்சிக்குவோம். நீல வாக்கில் 2 பக்கம் திருப்பிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சது சைடில் இருக்கட்டும். நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் 100 கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்குவோம். இப்போ 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகி வர வரையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். ரொம்ப கம்பி பதம்லாம் வேண்டியதில்லை. நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவு, சுகர் கரைஞ்சி வர அளவு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பிசுபிசுப்பு தன்மை வர்றது போதும். கம்பி பதம் வர வரையும் எடுக்க வேண்டியதில்லை. இப்போ ஆயிலை ஹீட் பண்ணிக்குவோம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம தேய்ச்சி வச்சுருக்க ஒவ்வொரு மடக்காக எடுத்து ஆயிலில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் பொரிஞ்சதும் மேலே வந்துடும் தானாக பாருங்கள்.
இப்போ எல்லாம் நல்லா பொழிஞ்சு வந்துடுச்சு. எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா பொன் நிறமும் வர வரையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளேயும் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஆயில் நல்லா வடிச்சிட்டு நம்ம சுகர் சிரப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் சூட்டோடு இதோடு சேர்த்துருங்க. அப்போ தான் நல்லா உள்ளே உறிஞ்சி எடுத்துரும் ஹீட்டோடு போட்டால். இப்போ எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சுகரை, சுகர் சிரப்பில். அப்போ தான் நல்லா உறிஞ்சிரும் இனிப்பை உள்ள. எல்லா பக்கமும் திருப்பிட்டு நம்ம இந்த பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ எல்லா இடமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் பிளேட்டில் அடிக்கலாம். பாருங்க, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன், எப்படி மொறுமொறுப்பாக இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு. இப்போ சூப்பரான சுவையான தீபாவளி ஸ்வீட் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.